Hi friends, welcome to South Indian Cookery. இன்னைக்கு நம்ம வந்து கனவா மீன் ட்ரையா வந்து ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவா மீன் நல்லா வந்து மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் கடாயில எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி வருது. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் தாளிச்சுக்கலாம். இது வந்து நான் ட்ரையா ஃப்ரை பண்ண போறேன். கொஞ்சம் நமக்கு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னா அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலர்ல. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி நல்லா வந்து வேகட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நல்லா வந்து கொஞ்சம் அந்த ரோஸ் மெல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்ச கனவா மீன் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து தண்ணியே நம்ம ஊத்த வேண்டாம். அதுலேருந்தே நிறைய வந்து தண்ணி ஊறிட்டே இருக்கும். தண்ணி வந்து இதுலேருந்து நிறைய ஊறும். ஸோ வந்து அந்த தண்ணிலாம் வற்ற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் டைம் இருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த அதுலேருந்தே தண்ணி நிறைய விடும், அதுவே வந்து வத்திக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு நல்லா வந்து குக் பண்ணிட்டோம். தண்ணி எல்லாம் நல்லா வந்து வத்திடுச்சு. நம்மளோட கனவா மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்மளோட கனவா மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட குக்கிங் வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.